வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். அரசியலமைப்பு சட்டம் தொடர்பான விவாதங்களில் பங்கேற்க முன்வருமாறு இளைஞர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. நீதித்துறை தொடர்பான பல திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். மும்பை பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தின் 14வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை. குஜராத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் 20 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. தேர்தல் அறிக்கையில் பிஜேபி வாக்குறுதி. கண்காணிப்பிற்கான EOS 06 உள்ளிட்ட 9 செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது PSLV-C54 ராக்கெட். இஸ்ரோ விஞ்ஞானிகள் சாதனை. இந்தியாவின் வரலாறு தமிழ் மண்ணிலிருந்து எழுதப்பட வேண்டும். 2 நாள் பொருணை இலக்கிய திருவிழாவை தொடங்கி வைத்து முதலமைச்சர் MK ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விரிவான செய்திகள். அரசியலமைப்பு சட்டம் தொடர்பான விவாதங்களில் பங்கேற்க முன்வருமாறு இளைஞர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். நாடு முழுவதும் இன்று அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படுவதையொட்டி புதுதில்லியில் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய பிரதமர், இந்திய அரசியலமைப்பு சட்டம் முற்போக்கான கருத்துக்களுக்கு பெயர் பெற்றது என்று குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள அனைவருக்கும் நீதி கிடைப்பதை உறுதி செய்வதற்காக மின் நீதிமன்ற திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 14 வருஷ பஹலே ஜப் பாரத் அப்னே சம்விதான் और अपने नागरिकों के अधिकारों का पर्व मना रहा था, उसी दिन मानवता के दुश्मनों ने भारत पर सबसे बड़ा आतंकवादी हमला किया था। मुंबई आतंकी हमले में जिनकी मृत्यु हुई, मैं उन्हें अपनी श्रद्धांजलि अर्पित करता हूं। साथियों, आज की वैश्विक परिस्थितियों में पूरे विश्व की नजर भारत पर है। भारत के तेज विकास, भारत की तेजी से बढ़ती हुई अर्थव्यवस्था और भारत की मजबूत होती अंतर्राष्ट्रीय छवि के बीच दुनिया हमें बहुत उम्मीदों से देख रही है। இன்றைய உலகளாவிய சூழ்நிலையில் ஒட்டுமொத்த உலகத்தின் பார்வையும் இந்தியாவின் மீது உள்ளதாக கூறிய பிரதமர், விரைவான வளர்ச்சிக்கு மத்தியில் நாடு தனது உலகளாவிய தோற்றத்தை வலுப்படுத்தி வருகிறது என்றார். ஜனநாயகத்தின் தாய் என்ற நாட்டின் பிம்பம் வலுப்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். आज भी सुप्रीम कोर्ट द्वारा शुरू किए गए ई इनिशिएटिव्स को लॉन्च करने का अवसर मुझे मिला है। मैं इस शुरुआत के लिए और ईज ऑफ जस्टिस के प्रयासों के लिए मैं आप सभी को बधाई देता हूं। इस बार 15 अगस्त को लाल किले से मैंने कर्तव्यों की बात पर बल दिया था। ये हमारे संविधान की ही भावना का प्रकटीकरण है। महात्मा गांधी कहते थे कि हमारे अधिकार, हमारे वो कर्तव्य हैं जिन्हें हम सच्ची इंटीग्रिटी और डेडिकेशन के साथ पूरा करते हैं। இந்த நிகழ்ச்சியில் மத்திய சட்ட அமைச்சர் கிரண் ரிஜிஜு, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூத் மற்றும் நீதிபதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
நிகழ்ச்சியில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் மூலம் நீதித்துறை வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்கை நடத்துபவர்களுக்கான சேவைகளை சிறப்பாக வழங்கும் திட்டத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். நீதித்துறை தொடர்பான மொபைல் செயலி, டிஜிட்டல் நீதிமன்றம் மற்றும் பல்வேறு இணையதள சேவைகளும் பிரதமர் தொடங்கி வைத்த திட்டங்களில் இடம்பெற்றுள்ளன. இதன் மூலம் குறிப்பிட்ட வழக்குகளின் நிலையை பொதுமக்கள் எளிதில் அறிந்து கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே மும்பை பயங்கரவாத தாக்குதலின் 14வது ஆண்டு நினைவு நாளையொட்டி உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அரசியலமைப்பு தின நாளில் நமது அரசியலமைப்பை நமக்கு வழங்கிய மாமனிதர்களுக்கு மரியாதை செலுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு தினத்தையொட்டி பிரதமர் தமது ட்விட்டர் வலைப்பதிவில் வெளியிட்டுள்ள செய்திகள், தேசத்திற்காக மறைந்த மாமனிதர்கள் தொலைநோக்கு பார்வையுடன் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். தேசத்திற்கான அவர்களின் தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்றுவதற்கான நமது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்துவோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தமது செய்தியில் தெரிவித்துள்ளார். மத்திய சட்ட அமைச்சர் கிரண் ரிஜிஜு வெளியிட்டுள்ள செய்தியில், அரசியலமைப்பு தின நாளில் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் கூறிய விஷயங்களை நினைவு கூறுவது சரியாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய அரசியலமைப்பு தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், அரசியலமைப்பு தினத்தில் நமது அடிப்படை கடமைகளை நிறைவேற்றவும் நமது தேசத்தின் முன்னேற்றத்திற்காக அரசியலமைப்பிற்கு கட்டுப்படவும் உறுதியேற்போம் என தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு என்பது வெறும் வழக்கறிஞரின் ஆவணம் அல்ல, அது வாழ்க்கையின் வாகனம், அதன் உணர்வு எல்லா காலத்திலும் இருக்கும் என்ற டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் கருத்தை இந்த நாளில் நினைவில் கொள்வோம் எனவும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தியில், சமத்துவம், சகோதரத்துவம், மதச்சார்பின்மை உள்ளிட்ட உயரிய விழுமியங்களை கொண்ட நமது அரசியலமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடித்து அதனை வடித்து தந்த அண்ணல் அம்பேத்கர் உள்ளிட்ட அறிஞர் பெருமக்கள் விரும்பியபடி நமது நாட்டை முன்னோக்கி எடுத்துச் செல்ல இந்த நாளில் உறுதி கொள்வோம் என்று கூறியுள்ளார். தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், உலகின் மிக நீளமான அரசியலமைப்பான நமது இந்திய அரசியலமைப்பு 1949 இந்த நாளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பு தின நாளில் நமது அரசியலமைப்பின் பெரிய பாதுகாவலர்களான மக்களாகிய நமக்கு நமது சமூகத்தில் அரசியலமைப்பு விழுமியங்களை மேம்படுத்துவதற்கான பொறுப்பு உள்ளது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மும்பை தாக்குதல் சம்பவத்தின் 14வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வெளியிட்டுள்ள செய்தியில் உயிரிழந்தோருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் பொதுமக்களை காக்கும் பணியின் போது உயிர் நீத்த வீரர்களுக்கு தலைவர்கள் வீர வணக்கம் செலுத்தியுள்ளனர். மும்பை பயங்கரவாத தாக்குதலின் 14வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில், இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். நாடு உயிரிழந்தவர்களை தொடர்ந்து நன்றியுடன் நினைவு கூறுவதாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரின் வேதனையை பகிர்ந்து கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தீவிரவாதிகளை எதிர்த்து போரிட்டு உயிர் நீத்த பாதுகாப்பு படையினருக்கு தாம் மரியாதை செலுத்துவதாகவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தமது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், மும்பை தாக்குதல் சம்பவம் தீவிரவாதத்திற்கு எதிராக உலகம் ஒன்றுபட்டு போராட வேண்டும் என்ற செய்தியை நமக்கு அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தாக்குதலில் உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களை நினைவு கூர்ந்துள்ள அமித்ஷா, மரணமடைந்த வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள செய்தியில், மும்பை தாக்குதல் சம்பவத்தை நாடு மறக்கவில்லை என்று நினைவு கூர்ந்துள்ளார். இந்த தாக்குதலில் உயிரிழந்த அனைவருக்கும் அஞ்சலி செலுத்திக் கொள்வதாக தமது ட்விட்டர் பதிவில் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மும்பை தாக்குதல் சம்பவம் மனிதகுலத்தை அச்சுறுத்தும் வகையில் நிகழ்ந்தவை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். மும்பை சம்பவத்தை நினைவு கூர்ந்த அவர், உலகமே இந்தியாவுடன் இணைந்து அதில் பலியானவர்களை நினைவு கூறுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தாக்குதலை திட்டமிட்டு நடத்தியவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், மும்பை தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். துணிச்சலான வீரர்களின் தியாகத்திற்கு நாடு என்றென்றும் கடமைப்பட்டுள்ளது என்று அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள செய்தியில், இந்தியா எப்போதும் அமைதி மற்றும் சமூக நல்லிணக்கத்தின் முன்னோடி என்று குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் நாடு உறுதியாக உள்ளது என்றும், மும்பை தீவிரவாத தாக்குதலின் போது மக்களை பாதுகாத்து உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாகவும் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார்.
மும்பையில் கடந்த 2008 ஆண்டு இதே நாளில் நட்சத்திர விடுதி உள்ளிட்ட இடங்களில் பயங்கரவாதிகள் புகுந்து நடத்திய தாக்குதல்களில் வெளிநாட்டினர் உள்ளிட்ட 174 பேர் உயிரிழந்தனர். பயங்கரவாதிகள் 10 பேர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். குஜராத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் 20 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று பிஜேபி தனது தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்துள்ளது. குஜராத் மாநிலத்தின் ஆளும் கட்சியான பிஜேபி தனது தேர்தல் அறிக்கையை இன்று பிற்பகலில் காந்தி நகரில் வெளியிட்டது. பிஜேபி தேசிய தலைவர் ஜேபி நட்டா பங்கேற்று தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். இந்த தேர்தல் அறிக்கையில் குஜராத்தில் வரும் 5 ஆண்டுகளில் 20 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் என்று பிஜேபி வாக்குறுதி அளித்துள்ளது. பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும், சமூக விரோதிகளை கட்டுப்படுத்த தீவிரவாத எதிர்ப்பு பிரிவு அமைக்கப்படும், எல்கேஜி முதல் முதுநிலை படிப்பு வரை பெண்களுக்கு இலவச கல்வி, சுகாதாரம், கல்வி மற்றும் உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட 40 வாக்குறுதிகள் பிஜேபி தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. 182 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட குஜராத்தில் டிசம்பர் 1 மற்றும் 5 தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. முதற்கட்ட தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்களே உள்ளதால் அங்கு தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. புவி கண்காணிப்புக்கான EOS-06 செயற்கைக்கோள் உட்பட 9 செயற்கைக்கோள்களை இஸ்ரோவின் PSLV-C54 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளது. இது தொடர்பாக ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவன் விண்வெளி ஏவுதளத்திலிருந்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ஜெயசிங். இந்தியாவின் PSLV-C54 செலுத்து வாகனம் ஒரு நம்பகமான ராக்கெட் என்பதை மீண்டும் இன்று நிரூபித்திருக்கிறது. அது தனது 52வது பயணத்தில் மிக நீண்டதொரு பயணத்தை மேற்கொண்டு, அதாவது 2 மணி நேரத்திற்கு மேலாக பயணித்து, இந்தியாவின் அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளாகிய EOS-06 சுமார் 742 கிலோமீட்டர் உயரத்தில் செலுத்தியது. அதன் பின்பு அது தனது பயண உயரத்தை குறைத்து கொண்டு கீழிறங்கி 511 கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து மேலும் 8 சிறு செயற்கைக்கோள்களை செலுத்தியது. அதில் INSB-2 எனப்படுகின்ற இந்தோ பூட்டான் செயற்கைக்கோளும் அடங்கும். இது 2 நாடுகளும் இணைந்து உருவாக்கியிருக்கிறது. இரு நாட்டு நட்புறவுக்கு இது ஒரு உதாரணமாக திகழ்கிறது. கடலின் மேற்பரப்பில் உள்ள வெப்பநிலையையும் கடல் நீரின் நிற நிலையையும் அது கண்காணித்து, அதன் மூலமாக மீன்கள் எந்த இடத்தில் அதிகமாக உள்ளன, எந்த இடத்தில் வானிலைக்கான மாற்றங்களுக்குரிய அடையாளங்கள் தென்படுகின்றன என்பதை துல்லியமாக உணர்த்தத்தக்க வசதிகள் இதில் இருப்பதாகவும் இந்த திட்ட இயக்குனர் திருமதி தேன்மொழி நமது பொதிகை தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு நேர்முகத்தில் தெரிவித்துள்ளார். கண்டினியூட்டி தான், பட் இட் இஸ் அட்வான்ஸ்டு. இப்போ வந்து நம்ம லேட்டஸ்ட் இருக்குல்லையா, அதனால நிறைய டெக்னாலஜி இருக்கு, இம்ப்ரூவ்டு இமேஜ் கொடுக்கும், நல்ல கிளாரிட்டி இருக்கு இமேஜ். இது வந்து அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் ஓசன் சாட் 3. இன்றைய பயணம் 2 வெவ்வேறு ஆர்பிட்டல் உயரங்களை சென்று இந்த செயற்கைக்கோளை செலுத்திய அந்த விதத்தில் மிக முக்கிய ஒரு பயண திட்டமாக அமைந்திருப்பதாக இஸ்ரோ தலைவர் திரு எஸ் சோமநாத் நமது பொதிகை தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு நேர்முகத்தில் தெரிவித்துள்ளார். குலசேகரப்பட்டினத்தில் நிறுவப்பட உள்ள ஏவுதளத்தை அமைப்பதற்கான பணிகள் நிலம் முழுமையாக இஸ்ரோவிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் தொடங்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அண்ட் திஸ் இஸ் ஒன் மோர் ஸ்டெப் ஆஸ் சேர்மன்ஸ் ஐ டோல்ட் வி ஹவ் பில்ட் எ சேட்டலைட் டுகெதர் அண்ட் வி ஹவ் ட்ரெயின் தெம் ஆல்சோ தே ஆர் கோயிங் டு மேக் இன் தேர் ஓன் வே இன் தேர் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஆல் ஃபியூச்சர் பிளான்ஸ் ஆர் தட் வி வாண்ட் டு மேக் தெம் பில்ட் தேர் ஓன் சேட்டலைட்ஸ் அண்ட் வி ஆர் தேர் டு ஹெல்ப். பொதிகை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சங்கரனுடன் ஜெயசிங். பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை ஒலிபரப்பாகிறது. காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ள இந்த மனதின் குரல் உரை 95வது நிகழ்ச்சியாகும். ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் அகில இந்திய வானொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே கலந்துரையாடி வருகிறார். அவரது மனதின் குரல் உரை அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். இது தவிர அகில இந்திய வானொலியின் செய்தி இணையதளத்திலும் நியூஸ் ஆனர் மொபைல் செயலியிலும் இந்த நிகழ்ச்சியை கேட்கலாம்.
அகில இந்திய வானொலியின் செய்தி அலைவரிசை, தூர்தர்ஷன் செய்தி அலைவரிசை, பிரதமர் அலுவலகம் மற்றும் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் யூடியூப் சேனல்களிலும் இந்த நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாக உள்ளது. பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சிக்கு பிறகு அதன் பிராந்திய மொழியாக்கம் அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகும். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையிலான கலாச்சார தொடர்பை புதுப்பிக்கும் நோக்கத்தில் மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ள காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். दुनिया की सबसे प्राचीन भाषा तमिल है. आज तक ये भाषा उतनी ही पॉपुलर है, उतनी ही लाइव है. பாரதியார் சுதந்திர போராட்டத்திற்காக வித்திட்டவர், பெண் அடிமையை எதிர்த்தவர், பெண் சுதந்திரத்தை பாடுபட்டவர், அவருக்கு பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில ஒரு இயற்கையை கொடுத்து நம்மளுடைய பாரதியார் அவர்களுக்கு பெருமை சேர்த்த நம்மளுடைய பிரதமர் அவர்களுக்கு தமிழக மக்கள் சார்பிலும் தமிழ்நாட்டின் சார்பிலும் அவர்களுக்கு நன்றியை சொல்வதோடு இந்த ஒரே பாரதம் உன்னத பாரதம் மூலமாக தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் தமிழ்நாட்டினுடைய பண்பாடு இணைப்பு பாலமாக இந்த நிகழ்ச்சியை செய்திருக்கின்றோம். சீக்கிரம் ஆகட்டும் ப்ளீஸ், சீக்கிரம். வேற ஏதாவது மேட்ச் இருக்கா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, தாத்தாவை கூட்டிட்டு பேங்க் போகணும். ஆமாப்பா, வயசாயிட்டாலே அப்பப்போ உதவி தேவைப்படுதுல்ல. ஆனா பேங்க்க்கு வேண்டாம். ஆமா, ஆர்பிஐ என்ன சொல்லுதுன்னா சீனியர் சிட்டிசனுக்கு முன்னுரிமை. 70 வயசுக்கு அதிகமானவங்களோ மேலும் அவங்க பேங்க் போக முடியலனா அவசியமான சேவைகளுக்காக பேங்க் உங்களை தேடி வரும், அதுவும் மலிவான கட்டணத்துல. சீனியர்ஸ்க்கு முன்னுரிமை, ஆர்பிஐ சொல்லுது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. காசி தமிழ் சங்கமத்தில் பங்கேற்பதற்காக வாரணாசி வந்த தமிழகத்தைச் சேர்ந்த 4வது ஆன்மீக குழுவுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. காசி தமிழ் சங்கம விழாவில் பல்வேறு திறன் கொண்ட தமிழகத்தின் 12 குழுக்கள் பங்கேற்று வருகின்றன. 4வது ஆன்மீக குழு வாரணாசியை வந்தடைந்தது. ஆன்மீக குழுவினர் முதல் நாள் சுற்றுப்பயணத்தின் போது காசி விஸ்வநாதர் கோவில், அன்னபூரணி தேவி கோவில் மற்றும் காலபைரவர் கோவில்களில் வழிபாடு செய்தனர். இறைவனுடைய அருளால சும்மா நாங்க என்ன அசால்ட்டா தான் பதிவு பண்ணோம். பார்த்தா எங்க எல்லாருக்குமே ஒரே நேரத்தில் 22ஆம் தேதி எங்க எல்லாருக்குமே புக்கிங் கிடைச்சிருச்சு. ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி இருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் என்னுடைய மகனுக்கு நான் திருமணம் பண்ணேன். போன திங்கட்கிழமைக்கு முன்ன திங்கட்கிழமைக்கு அடுத்த திங்கட்கிழமையே நான் வந்து ட்ரெயின் பிடிச்சி விஸ்வநாதரை பார்க்கணுன்ற மிகப்பெரிய பாக்கியத்தை எனக்கு இறைவன் கொடுத்தாரு. கோடான கோடி நன்றிகள் அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஏற்பாடு செஞ்ச மத்திய அரசுக்கும் சென்னை ஐஐடிக்கும் மிகுந்த நன்றிகளை உரித்தாக்குகிறோம். மற்றபடி சென்னை ரயில்வே பார்த்தீங்கன்னா எங்களை மிக அற்புதமாக சென்னை ரயில்வே ஸ்டேஷன்ல எங்களை வரவேற்பு கொடுத்தாங்க. முன்னதாக தமிழகத்தில் இருந்து வந்த குழுவினர் காசி பயணத்தை முடித்து கொண்டு சாரநாத் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று பார்வையிட்டனர். காசி தமிழ் சங்கமத்துல இங்க வந்து நாங்க எவ்வளவு இடங்களை பார்த்தோம், எல்லாமே மனசுக்கு நிறைவாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. இப்போதோ இங்க சாரநாத்ல இருக்கோம். ரொம்ப அற்புதமா அசோகர் கட்டின இந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக நம்ம சந்தோஷமாக இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். சின்ன வயசில் பாடத்தில் படித்தது இப்போ நேரில் கண்கொள்ளா காட்சியாக பார்த்துட்ருக்கோம். இந்த தமிழ் சங்கமத்தால் தான் இவ்வளோ பெரிய விஷயம் எங்களுக்கு சாத்தியமாச்சு. பனாரஸ் இந்து பல்கலைக்கழக விழா அரங்கில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. தமிழ் மொழியின் இலக்கிய செழுமையை அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்துச் சென்று அறிவுசார் சமூகத்தை வளர்த்தெடுக்கும் நோக்குடன் பொருணை இலக்கிய திருவிழா நடத்தப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நெல்லை பாளையங்கோட்டையில் இன்றும் நாளையும் பொருணை இலக்கிய திருவிழா நடைபெறுகிறது. இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது அவர் தமிழின் இலக்கிய மரபுகளை போற்றும் விதமாக பொருணை, வைகை, காவேரி, சிறுவாணி, சென்னை என 5 இலக்கிய திருவிழாக்களை தமிழக அரசு நடத்துவதாக கூறினார். இந்தியாவின் வரலாறு தமிழ் மண்ணிலிருந்து எழுதப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விருப்பம் தெரிவித்தார். அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சென்று அறிவுசார் சமூகத்தை வார்த்தெடுக்கும் இலக்குடன் இலக்கிய திருவிழாக்கள் நடைபெற உள்ளன. தமிழின் செழுமைமிகு இலக்கிய மரபுகளை போற்றும் விதமாக பொருணை, வைகை, காவேரி, சிறுவாணி, சென்னை என
ஐந்து இலக்கிய திருவிழாக்களை தமிழ்நாடு அரசு நடத்துகிறது. இதில் முதல் நிகழ்வாக அன்னை மடியான புறணை ஆற்றங்கரையில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இலக்கிய திருவிழா சிறந்ததொரு முயற்சி. அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு என்று பாவேந்தர் சொன்னதற்கிணங்க நமது தமிழ் மண்ணின் செழுமைமிக்க இலக்கிய பண்பாட்டின உலகிற்கு பறைசாற்ற நடைபெறும் புறணை இலக்கிய திருவிழாவிற்கு எனது வாழ்த்துக்கள். அரசு நியாய விலை கடைகளுக்கு வழங்கப்படும் பொருட்களில் வரி ஏய்ப்பு நடைபெற்றதாக எழுந்த புகாரை அடுத்து சேலத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் பருப்பு கிடங்கில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். மாநிலம் முழுவதும் நியாய விலை கடைகளுக்கு ஐந்து நிறுவனங்கள் மூலமாக பருப்பு மற்றும் பனை எண்ணெய் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் வரி ஏய்ப்பு நடந்துள்ளதாக கிடைத்த தகவலின் பேரில் தமிழகம் முழுவதும் 40 கிடங்களில் வருமான வரித்துறையினர் ஆய்வு செய்தனர். சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில் உள்ள பருப்பு கிடங்கில் சென்னை வருமான வரித்துறை ஆய்வாளர் வம்சி கிருஷ்ணா, தர்மபுரி வருமான வரித்துறை அதிகாரி நாகராஜ் ஆகியோர் தலைமையில் 5 பேர் கொண்ட குழுவினர் இந்த ஆய்வை மேற்கொண்டனர். நேற்றிரவு தொடங்கிய இந்த ஆய்வு பணிகள் இன்று அதிகாலை 3 மணி வரை நீடித்தது. இதில் ஏராளமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் இதனை ஆய்வு செய்த பின்னரே அடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கத்தார் நாட்டில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளையொட்டி நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் முட்டைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதனால் கோழி பண்ணையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. நாமக்கல் மண்டலத்தில் சுமார் 1100 கோழி பண்ணைகள் உள்ளன. இவற்றிலிருந்து தினந்தோறும் 5 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு தமிழ்நாடு மற்றும் கேரளாவிற்கு விற்பனைக்காக அனுப்பப்படுகின்றன. மேலும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இதனிடையே உக்ரைன் போர் மற்றும் கத்தாரில் நடைபெற்று வரும் உலக கால்பந்து போட்டிகளை முன்னிட்டு நாமக்கல் மண்டலத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு முட்டைகள் ஏற்றுமதி செய்வது அதிகரித்துள்ளது. வழக்கமாக நாமக்கல் மண்டலத்திலிருந்து ஒரு மாதத்திற்கு 1 கோடி முட்டைகள் அனுப்பப்பட்டு வந்தன. தற்போது 300% முட்டை ஏற்றுமதி அதிகரித்து 4 கோடி முட்டைகள் உக்ரைன், கத்தார் ஆகிய நாடுகளுக்கு தற்போது அனுப்பப்படுகின்றன. முட்டைகளை உரிய முறையில் பேக்கிங் செய்து அனுப்பும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2006 முதல் 2008 வரை குவைத், ஈரான், ஈராக், கத்தார் மற்றும் மாலத்தீவு உள்ளிட்ட 17 நாடுகளுக்கு நாமக்கல் மண்டலத்திலிருந்து நாளொன்றுக்கு 1 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டன. பின்னர் 2010 பறவை காய்ச்சல் எதிரொலியாக இங்கிருந்து முட்டை ஏற்றுமதி நடைபெறுவது படிப்படியாக குறைந்து போனது. நாள் ஒன்றுக்கு 1 கோடியாக இருந்த முட்டை ஏற்றுமதி மாதம் ஒன்றுக்கு 1 கோடி என்ற சூழ்நிலை உருவானது. இந்த நிலையில் உக்ரைன் நாட்டில் போர் நடைபெற்று வருவதால் அங்கு முட்டை தட்டுப்பாடு மற்றும் விலையேற்றம் காரணமாக நாமக்கல் மண்டலத்திலிருந்து முட்டைகள் அங்கு தற்போது அனுப்பப்பட்டு வருகிறது. மேலும் தற்போது கத்தாரில் உலக கால்பந்து போட்டிகள் நடைபெறுவதால் உலக நாடுகள் பலவற்றிலும் இருந்து விளையாட்டு வீரர்கள் மற்றும் ரசிகர்கள் அங்கு அதிகம் கூடுகின்றனர். இதனால் அவர்களுக்கு முட்டை வழங்குவது அதிகரித்துள்ளது. எனவே தற்போது மாதம் ஒன்றுக்கு 1.5 கோடி முட்டைகள் நாமக்கலிலிருந்து கத்தார் மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கத்தாரில் நடக்கூடிய இந்த உலகக்கோப்பை கால்பந்தின் காரணமாக இந்த கத்தாரினுடைய டிமாண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மடங்கு அதிகரிச்சிருக்கு. மாதமே ஒரு 50 லட்சம் முட்டை அளவுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க கத்தார். இப்போ மாதத்திற்கு 2 கோடி முட்டை அளவிற்கு ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த டிமாண்டும் அந்த உக்ரைனுடைய போரும் இரண்டும் சேர்ந்து இந்தியாவுக்கு ஒரு தற்காலிக வாய்ப்பை உருவாக்கியிருக்கின்றன. இந்த வாய்ப்பு வந்து இந்த உலகக்கோப்பை இருக்கும் வரை இந்த டிமாண்ட் வந்து இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். மாதம் ஒன்றுக்கு 30 கண்டெய்னர் மூலம் 1.5 கோடி முட்டை ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. இது கோழிப்பணியாளர்களுக்கு பெரிய மகிழ்ச்சி அளிக்கின்றது. இதனால் மேலும் முட்டை உயர்வதற்கான வாய்ப்பும் உள்ளது. இது தொடர்ந்து ஒரு 2-3 மாதங்களுக்கு அனுப்பப்படும். குறிப்பாக கத்தாரில் நடைபெற்று வரும் உலக கால்பந்து போட்டி காரணமாக அங்கே உலகம் முழுவதும் இருந்து விளையாட்டு ரசிகர்கள் அதிக அளவில் கூடி வருகின்றனர். அவர்களுக்கு முட்டை வழங்க வேண்டும் என்பதற்காக அங்கிருந்து அதிக அளவிலான முட்டை ஆர்டர்கள் நாமக்கலுக்கு கிடைத்துள்ளன. இதனால் நாமக்கலில் முட்டைகளை சுத்தம் செய்து அவற்றை பேக்கிங் செய்து பாதுகாப்பாக கண்டெய்னரில் அனுப்பும் பணிகளில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிக அளவில் முட்டைகள் வெளிநாட்டிற்கு அனுப்பப்படுவதால் இங்கே அவர்களுக்கு தொழில் செய்வதற்கு நல்ல வாய்ப்பு ஏற்பட்டதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். பொதிகை செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து கண்ணன். தொடர்வது விரைவு செய்திகள். அரசியலமைப்பு சட்ட தினத்தையொட்டி சென்னை பொதிகை தொலைக்காட்சி நிலையத்தில் அரசியல் சட்ட உறுதியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிலைய வளாகத்தில் பொதிகை தொலைக்காட்சியின் துணை தலைமை இயக்குனர் ரா கிருஷ்ணதாஸ், பொறியியல் பிரிவு இயக்குனர் தட்சிணாமூர்த்தி, நிகழ்ச்சி பிரிவு நிர்வாகி ஜே சுந்தர் மற்றும் தொலைக்காட்சி நிலைய ஊழியர்கள் பங்கேற்று அரசியல் சட்ட முகவுரையை வாசித்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர்.
சென்னையில் உள்ள மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் அரசியலமைப்பு சட்ட தினத்தை ஒட்டி அரசமைப்பு சட்ட முகவரியை வாசித்து உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென் மண்டல தலைமை இயக்குனர் எஸ் வெங்கடேஸ்வரன், சென்னை பத்திரிகை தகவல் அலுவலக கூடுதல் தலைமை இயக்குனர் எம் அண்ணாதுரை மற்றும் சென்னை மத்திய மக்கள் தொடர்பாக மண்டல அலுவலக இயக்குனர் ஜே காமராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது அரசியல் சட்ட முகவரியை வாசித்து அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் தீவிரவாத தேடுதல் வேட்டையில் 3 நக்சல்கள் கொல்லப்பட்டனர். பிஜப்பூர் மாவட்டத்தில் உள்ள பொமரா வனப்பகுதியில் 40 மேற்பட்ட நக்சல் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் பாதுகாப்பு படையினருடன் இணைந்து காவல்துறையினரும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது மறைந்திருந்த நக்சல் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதனால் இரு தரப்புக்கும் இடையே துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது. இதில் ஒரு பெண் உட்பட 3 நக்சல்கள் கொல்லப்பட்டதாக பிஜப்பூர் காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர்களிடமிருந்து 303 மற்றும் 315 ரக துப்பாக்கிகள் மற்றும் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம்கள் நடைபெறுகின்றன. வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த 9 தேதி வெளியிடப்பட்ட நிலையில் இந்த மாதம் 12-13 ஆகிய தேதிகளில் சிறப்பு முகாம்கள் நடைபெற்றன. அதில் சுமார் 700,000 மனுக்கள் பெறப்பட்டன. இரண்டாவது கட்டமாக இன்றும் நாளையும் மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து வாக்குச்சாவடி மையங்களில் நடைபெறும் சிறப்பு முகாம்களில் வாக்காளர்கள் தங்களின் பெயர், முகவரி, திருத்தம், நீக்கம் போன்ற பணிகளை மேற்கொள்ளலாம் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்காவிட்டாலும் மின் கட்டணம் செலுத்தலாம் என்று மாநில மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் இணைப்புடன் ஆதார் எண் இணைப்பது தொடர்பாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் அதுபோன்ற தகவல்களில் உண்மை இல்லை என்றும் கூறினார். ஆதார் எண் இணைப்பிற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதால் தற்போது மின் கட்டணம் செலுத்தலாம் என்றும் அவர் கூறினார். சென்னை விமான நிலையத்தில் 16,49,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். துபாயிலிருந்து வந்த பயணி ஒருவரை சந்தேகத்தின் அடிப்படையில் அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது 345 கிராம் எடையுள்ள தங்கத்தை மறைத்து வைத்து எடுத்து வந்தது தெரிய வந்துள்ளது. அதனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் இன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர் சிறப்பு முகாம் நடைபெற்றது. 2 ஒருமுறை நடைபெற்று வரும் இந்த முகாமில் ஆண் பெண் மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு வீரர்கள் என 200 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் 3 வாகனங்கள், சிறப்பு சக்கர நாற்காலி, திறன்பேசிகள், மோட்டார் பொருத்திய தையல் எந்திரங்கள் உட்பட 1,42,190 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தொடர்வது வானிலை. தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 5 மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. நகரின் அதிக அளவு வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியலமைப்பு சட்டம் தொடர்பான விவாதங்களில் பங்கேற்க முன்வருமாறு இளைஞர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. நீதித்துறை தொடர்பான பல திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். மும்பை பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தின் 14th நினைவு தினம் அனுசரிப்பு. உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை. குஜராத்தில் அடுத்த 5 20 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு. தேர்தல் அறிக்கையில் பிஜேபி வாக்குறுதி.
புவி கண்காணிப்பிற்கான EOS-06 உள்ளிட்ட 9 செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது PSLV-C54 ராக்கெட். இஸ்ரோ விஞ்ஞானிகள் சாதனை. இந்தியாவின் வரலாறு தமிழ் மண்ணிலிருந்து எழுதப்பட வேண்டும். 2 நாள் பொருணை இலக்கிய திருவிழாவை தொடங்கி வைத்து முதலமைச்சர் MK ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 7 மணிக்கு. வணக்கம்.